Hey guys, welcome back to our channel. In this video, we will see Headphone Zone or TWS sound. So, in the product, we will send Headphone Zone. So, welcome to Headphone Zone and the blue color box. So, in this box, we will send a welcome card and we will send a Headphone Zone. And then, a collab card. And the Headphone Zone and Lypertek TWS. ஒரு கொலாப் கார்டு அண்ட் தென் பியூர்ப்ளே Z3 அந்த இயர்பட்ஸில் இருக்கிற ஒரு 6 பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு கார்டு, அதுக்கப்புறம் சில பிளேலிஸ்ட் கார்ட்ஸ் இருக்குது அண்ட் ஃபைனலாக பியூர்ப்ளே Z3க்கான அந்த TWS இயர்பட்ஸ்க்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பியூர்ப்ளே Z3 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கேஸ் அண்ட் பட்ஸ் ஃபர்ஸ்ட்டே வந்து இருக்குது, அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு என்வலப் மாதிரி இருக்குது, அதில் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அடியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இயர் டிப்ஸ் அண்ட் ஷார்ட் லென்த்தில் யூஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பட்ஸில் ஒரு பேர் இருக்குது, அது இல்லாமல் ரெண்டு பேர் ஆஃப் சிலிகான் டைப் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு பேர் வந்து மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைபர்டெக் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இந்த TWS-ல ஹைலைட் ஆன முதல் விஷயம் என்னன்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வழக்கமாக நம்ம நிறைய TWS இயர்பட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிற விஷயம் அது ரெண்டு விஷயம் மெயினாக சொல்லுவோம், ஒன்று சவுண்ட் ரிப்ரொடக்ஷன், இன்னொன்று சவுண்ட் ஸ்டேஜ். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸில் சவுண்ட் ஸ்டேஜ் வைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரூவாக வந்து இல்லை, ஒரு நேச்சுரலாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். மேபி வந்து சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வந்து ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சவுண்ட் ஸ்டேஜ் வைடாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் லைபர்டெக் இந்த TWS-ல சவுண்ட் ஸ்டேஜும் வைடாக இருக்குது. ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் இதில் ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குது, அதாவது வோக்கல்ஸ் வந்து எங்கே பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது தான் முக்கியம். உங்களுக்கு வோக்கல்ஸ் வந்து நேராக உங்களுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அதை வந்து கொஞ்சம் டாப்லேருந்து வர மாதிரி இருக்கா, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ டாப்லேருந்து வர மாதிரி இருக்குன்னும் போது உங்களுக்கு அண்ட் ப்ளஸ் பேஸோடைய அந்த ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து ஒரு டெப்த் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப க்ளோஸராக இருக்காது. உங்களுக்கு லெஃப்டில் வர சவுண்ட்ஸுக்கும் ரைட்டுக்கு வர சவுண்ட்ஸுக்கும் க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்காது. லைக் இந்த பேஸோட அந்த பீட் எஃபெக்ட், லைக் ட்ரம் பீட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு கிட்டார் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் சென்டரில் வந்து அதுக்கு அந்த பேஸ் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஒரு டெப்த் இருக்கும். ஸோ டெப்த் அண்ட் வித்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாண்டபிள் சவுண்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு சவுண்ட் செப்பரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வோக்கல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், பேஸ் ஒரு இடத்துல இருக்கும், இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்டுடியோ வோக்கல்ஸோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இருந்தால் அது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ இதனால் ஒரு ஸ்பேஷியல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஷியஸ் வந்து உங்களால் ஃபீல் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். வோக்கல்ஸுக்கும் பேஸுக்கும் ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும், அண்ட் வோக்கல்ஸுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் ஓவராலாக நீங்கள் ஒரு சாங் கேட்கும் போது எல்லா சவுண்ட்ஸுமே உங்களால் ஈஸியாக உணர முடியும். ஒரு நுணுக்கமான சவுண்ட்ஸ் வருதுனாலும் அது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் உணர முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் பெஸ்ட் ஃபார் மியூசிக் லிசனிங் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் மூவிஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நிறைய மூவி கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வர மூவிஸ் ஒரு அப்கிரேடான சொல்கிறாங்க, ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ, டால்பி அட்மாஸ், சரவுண்ட் சவுண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான பேசிக்கான விஷயம் இந்த வைட் சவுண்ட் ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது ஸ்பேஷியல் ஆடியோ லைக் மூவி கண்டென்ட்ஸ், டால்பி அட்மாஸ் லைக் மூவி எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மூவி பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வைட் சவுண்ட் ஸ்டேஜ் TWS-ஆக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஆடியோ ப்ராடக்டாக இருக்கட்டும். அண்ட் இப்போ என்னன்னா இப்போ இந்த TWS-ல வந்து உங்களுக்கு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வரும்போது சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் ரொம்ப ட்ரூவாக இல்லாத மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கலர்டாக வந்து இருக்கும். வோக்கல்ஸ் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ரா வோக்கல்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சாஃப்ட் டச் இருக்குன்னு, பட் இதில் அந்த சாஃப்ட் டச்சுக்கு இடம் இல்லை, ரா வோக்கல்ஸ் வந்து இருக்குது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லா கிளியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸுக்கும் அந்த சவுண்டை வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும், உங்களால் உணர முடியும் இந்த சவுண்ட் இங்கேருந்து தான் வருது அப்படின்ட்டு. லைக் பியானோ சவுண்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு வயலின் சவுண்ட், இல்லை பேஸ் கிட்டார் சவுண்டு, எந்த ஒரு சவுண்டாக இருந்தாலும் இந்த சவுண்ட் இது தான்ப்பா ட்ரம் பீட்டு. அண்ட் ட்ரம் பீட்டில் ஃபைனலி வந்து உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸில் அடிக்கிற சவுண்டாக இருக்கட்டும், இந்த எல்லா சவுண்டுமே உங்களால் ஓகே இந்த சவுண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தான் வரும்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் அதேமாதிரி வோக்கல்ஸ்லேயும் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி வோக்கல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒரு சில வோக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போது நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு அந்த மூச்சு விடுற சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட்ஸும் கேட்கும். அண்ட் இதில் வந்து அந்த ஏரினஸும் நல்லாயிருக்கு, இப்போ ட்ரபிள்க்கு தாண்டி ஒரு ஏர்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதாவது ட்ரபிள் வந்து உங்களுக்கு ஷார்ப் சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில ஒரு லிரிக்ஸ் வந்து பாடி முடிக்கிறாங்கன்னும் போது அதுக்கு ஒரு எக்கோவிஷ் மாதிரி கொஞ்சம் வரும், அந்த மாதிரி சவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு ஒரு ட்ரூ சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் ஒரு நேச்சுரலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுக்கு மெயினாக வந்து ஒரு
ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட கோடெக் வந்து சொல்லுவேன். ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். கோல்காமோட ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் கோடெக் வந்து இதில் சப்போர்ட் இருக்கிறதுனால, ஸோ அண்ட் ஹை சர்டிஃபிகேஷன் கிடையாது, பட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை இந்த கோடெக் இருக்கிறதுனால ப்ளூடூத் வழியாக நம்மளுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஒரு சாங்கை வந்து நீங்கள் ஹைரஸ் ஆடியோ சாங் கேட்குறீங்க அப்படின்னா, ஆப்பிள் மியூசிக்கில் போய் ஹைரஸ் ஆடியோ கேட்டிங்கன்னா, அந்த ஹைரஸில் வந்து உங்களுக்கு எல்லா ஒரு சாங் கம்போஸ் பண்ணும்போது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ஒரு நுணுக்கமான சவுண்ட்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணாங்களோ, அந்த நுணுக்கமான சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டி கோடக் வழியாக நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்கும் போது, கண்டிப்பாக ப்ளூடூத் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு. ஸோ அது வகையில் இதில் கால்காம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது சப்போர்ட், அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். அண்ட் உங்கள் ஃபோனில் கால்காம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் சப்போர்ட் கோடக் இருந்ததுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் கனெக்ட் ஆகும். அது இல்லாமல் இதில் ஏஏசி அண்ட் எஸ்பிசி இருக்குது. நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒன்லி ஏசி கோடக் தான் வரும். பட் ஆண்ட்ராய்டில் நான் செக் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஏசி சுவிச் ஓர் பண்ண முடியல, டேரெக்டாக எஸ்பிசி கோடக் தான் காட்டுது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் ஓவராலாக இதில் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செமையான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கால்ஸ் வந்து நான் இன்டோர்லேயும் செக் பண்ணேன் அண்ட் அவுடோர்லேயும் செக் பண்ணேன். ஸோ கால் வைஸ் நான் இன்டோரில் ஒரு சத்தமே இல்லாத, உங்களை சுற்றி சத்தம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் மீடியம் வால்யூமில் நல்லாவே கிளியராக ஆப்போசிட்டில் கேட்கும். பட் உங்களை சுற்றி கொஞ்சம் சத்தமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் பேசும்போது உங்கள் வாய்ஸ் நல்லா தான் ஆப்போசிட்டில் கேட்குது, பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸும் கேட்க தான் செய்யுது. அண்ட் மோஸ்ட்லி அந்த ரொம்ப சொல்லணுன்னா நான் பேசுகிறத விட பேக்ரவுண்ட் நாய்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அவுடோர், ஸோ வெளியிலலாம் ஒரு டிராஃபிக் டைமில் கால் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் வந்து இருக்கும் காலிங் வைஸ். ஸோ இன்டோரில் மட்டும் கால் பேசுவீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து பேட்டரி, பேட்டரியும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இதில் ஆக்சுவலாக கீஸ் அண்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ எம்ஏஹெச்னு தெரியல. அண்ட் கீஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஒரு சோஃபா செட்டு மாதிரி ஒரு பெருசாக வந்து இருக்குது, கொஞ்சம் பல்கியராக. அண்ட் பட்ஸ்லேயும் வந்து நல்ல ஒரு பேட்டரி பிளேபேக் ஹவர்ஸ் இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் நான் ஆப்டெக்ஸ் கோடக்கில் தான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணேன். ஸோ 100% வால்யூமில் 8 hours கண்டினியூஸ் மியூசிக் பிளேபேக் கிடச்சிது. அண்ட் தென் 60% வால்யூம் கேட்டிங்கன்னா 9 hours வந்து கிடைக்கும். அண்ட் எஸ்பிசி கோடக் மாதிரிலாம் யூஸ் பண்ணி 50% அந்த மாதிரி வால்யூமில் கேட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக 10 hours உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். பட்ஸில் மட்டுமே சொல்கிறேன். அண்ட் கேஸ் வித் பட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணல, ஆனால் பட்ஸில் மட்டுமே 10 hours பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் கேஸோட சேர்த்தும் போது பட்ஸ் வந்து கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி 7 times ரீசார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 80 hours கிட்ட பிளேபேக் வரும். பட் உங்களுக்கு பட்ஸ் ஓன்லி பிளேபேக் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதுதான் மெயினாக வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஒரு பட்ஸ் எடுக்கிறீங்க, ரெண்டுத்தையும் காதில் வைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக கேட்குறீங்கன்றதை பொறுத்து. ஸோ எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக கேட்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா சாலிடாக மினிமம் 8 hours பிளேபேக் வரும். ஸோ அது நீங்கள் 100% வால்யூமில் கேட்டாலும், ஸோ மூவிஸ்லாம் பார்க்குறீங்க, சீரீஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஸோ உங்களுக்கு நடுவில் ட்ராப் ஆகாது, நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் டைப் சி போர்ட்டில் தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மொபைல் சார்ஜர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சார்ஜிங் கேஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 4 LED இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி உங்களுக்கு சார்ஜிங் கேஸில் சுத்தமாக லைட்டே எரியலைன்னா அப்போ கேஸ் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ரெண்டு பட்ஸ்லேயும் ரெட் லைட் வந்து இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு கட்டத்தில் லைட் எரியல அப்படின்னா அப்போ பட்ஸ் வந்து ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அடுத்து வந்து பியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல். ஸோ பியரிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்இயர் டைப் ஆஃப் TWS இயர்பட்ஸ். ஸோ ஸ்டெம் டைப் கிடையாது. அண்ட் இந்த பட்ஸில் அந்த நாசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிட்டிங் எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது நீங்கள் இயரில் வைக்கும் போது டேரெக்டாக போய் உங்கள் இயர் கேனலை போய் அதை டச் பண்ணும், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் வந்து லாக் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அது லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிட்டிங் வந்து இருக்குது. ஸோ நான் ஈவன் ஹெட்லாம் வந்து ஷேக் பண்ணுறேன். ஸோ ஈவன் இப்போ ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் வந்து என் காதுலேருந்து கீழே விழல. அண்ட் அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்தும் வந்து ஃபிட்டிங் வந்து மாறும். அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ லாங் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஸோ 2-3 hours யூஸ் பண்ணும் போதும் நல்லா தான் இருந்தது. ப்ளஸ் இயர் டெப்ஸில் உங்களுக்கு மெமரி ஃபார்ம் இயர் டெப்ஸும் வருது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் மெமரி ஃபார்ம் இயர் டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் லாங் ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்தது, பெருசாக இயர் பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை.
அண்ட் இந்த பட்ஸில் வந்து உங்களுக்கு பட்டன் கண்ட்ரோலில் தான் வருது, டச் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்க்கு ரைட்டில் ட்ரிப்பிள் டைம் ப்ரெஸ் பண்ணணும், லெஃப்டில் ட்ரிப்பிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைட்டில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்டில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் கால்ஸ் வரும்போது நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணலாம், அந்த கட் பண்ணுறதுக்கும் சிங்கிள் ப்ரெஸ். ஸோ இப்போ இது பட்டன் கண்ட்ரோலில் வரதுனால நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்ஸை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இயர் கேனலில் போய் அதை டச் ஆகிறதுனால ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தும் போது அது கேனலில் போய் டச் ஆகும். அண்ட் அடுத்து வந்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ், ஸோ போத் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஸோ செமையான ஒரு பில்ட் குவாலிட்டியோட தான் வந்து வந்திருக்கு. பட்ஸும் வந்து நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி ஒரு மீடியம் காம்பாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேப்ரிக்கால் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து இருக்குது. நல்ல ஒரு சொரசொரப்போடு ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சோஃபா செட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த மெட்டீரியல். அண்ட் டாப்பில் ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் லைபர்டெக்கான லோகோஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் லேன்யார்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் இதை வந்து எண்டில் முடிச்சு போட்டிருக்கு. வேணால் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேன்யார்ட் கேபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கேஸ் டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணும் போது அந்த ஒரு சவுண்டு, ஸோ அந்த சவுண்ட் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் பட்ஸும் ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது, ஸ்டடியாக தான் வந்து இருக்குது. ஓவராலாக கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் நல்ல ஒரு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதில் வந்து மிஸ் ஆகிற சில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் எதுவும் கிடையாது. லைக் இதில் வந்து ஆப் சப்போர்ட் கிடையாது, டுவல் கனெக்ஷன், கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட், இனியர் டிடெக்ஷன், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி கால்ஸ்லேயும் வந்து அவுட்டோரில் ரொம்ப நாய்ஸ், உங்களை சுற்றி ரொம்ப சத்தமாக இருக்கும் போது நீங்கள் கால் பேசுனீங்கன்னா அப்போ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குறா செய்யும். ஆனால் நீங்கள் பேசுகிறதும் கேட்கும், கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மற்றபடி இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட்டரி பிளேபேக் ஹவர்ஸ்க்கு அண்ட் டிசைன் அண்ட் அந்த பில்ட் குவாலிட்டிக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த லைபர்டெக் பியூர் பிளே Z3 TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இயர்பட்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.